पत्रिक विज्ञान फर्स्ट फ्रॉम द ऑनर्स इंपोर्टेंट राजा सर वेरी नाइस ड्रीम कम ट्रू நான் எல்லாரும் சொல்றதுதான் சின்ன வயசுல இருந்தே கர்மா சினிமாவில் வந்து ப்ரொடியூசராக பின்னாடி அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தது கடவுள் நன்றி ராஜா சார் இந்த கம்பெனி சார் மறுபடியும் நன்றி சொல்லியிருக்கேன் தென் கௌதம் சார் நாங்கள் வந்து ப்ரொடியூசராக நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ மற்ற டைரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிஸ்னஸ் மேனாக தான் கொஞ்சம் என்னோட பாட் இருக்கும் அந்த மாதிரி தான் என்னுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் பட் கௌதம் சார் ஒர்க் பண்ணும்போது ஈவன் என்ன பாடி லாங்குவேஜ் ஏதாவது அப்சர்வ் பண்ணிட்டு டீமில் நாங்கள் பேசும்போது ஸ்டில் அந்த ஒரு காலேஜில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்னென்ன பேசிக்கோமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்போம் அது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு கௌதம் சார் ஹோல் டீம் திஸ் டைம் வெங்கி ரேஷ்மா ராஜன் சார் நல்லிமா இவங்க எல்லாருமே நான் சினிமாவில் வந்ததுலேருந்து நாங்கள் அப்படியே தான் எங்களுக்குள்ள வந்து பேசுகிற வழக்குகள் மாறலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிற பாணி மாறிக்கல பட் இது எனக்கு என்னோட ப்ரொடக்ஷனில் மற்ற இடத்துல படவர் எங்களுக்கு எலிவேட் ஆகிட்டோம் விஷயங்கள் ஹோல் டீம் வந்து அப்படியே நாங்கள் க்ரூம் ஆகிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அப்படி ஒரு ஒரு பாட்டு யாருக்குமே ஈவன் உங்களுக்கு இண்டிவியூவலாக அவங்க லைஃப்பில் கூட யார் யாரோ டீம் கூட நீங்கள் அப்படி எடுத்து இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தென் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கள் கம்பெனி வந்து ரெண்டு விஷயம் பிடிவி வந்து கௌதம் சார் கூட பண்ண ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் இருக்குது தென் கோ வந்து ஜீவா சார் கூட பண்ண இந்த ஒரு பெரிய படம் இந்த ரெண்டு படமும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த திருப்தி இருக்குது என்னை ஏமாத்தல ஜீவா சாருக்கு சொன்னாங்க கூட படம் பண்ணிக்கிறோம் அவருமே வந்து யாரும் எந்த டைரக்டரும் வந்து திரும்ப திரும்ப ஒர்க் பண்ண நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் கூட திரும்பி அவங்க அப்பா ப்ரொடியூசராக இருந்ததுனால அப்படி வளர்த்துக்கிறாங்கன்னு வந்ததில்லை எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சைட்லேருந்து சஜஷன்ஸ் சில விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க அவரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவரே கேர் பண்ணிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஒரு ஆக்டர்கிட்ட அடிக்கடி எங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இது வரைக்கும் வந்ததில்லை அதனால அவர்கிட்ட தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மற்ற ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணும்போது சில இஷ்யூஸ் நான் பேச வேண்டியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கூட நான் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் பட விஷயமா நாங்கள் பதிவு பேசிக்கிட்டதே இல்லை வேற அளவுக்கு பண்ணிக்குவோம் போயிட்டு ஜென்ரலாக மற்ற விஷயம் தான் பேசிக்குவோம் ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு காம்போ அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து என் கம்பெனி படம் பண்ணிக்கிட்டு இருக்கு அத்தோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விடிவி லவ் ஸ்டோரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் வந்து கௌதம் சார் ஃபோன் பண்ணியிருந்தேன் சார் டைரக்டர் சார் பெஸ்ட் மூவி இருக்கேன் அதை நான் ஃபீல் பண்ணேன் ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அகெயின் கௌதம் சார் உங்களோட பெஸ்ட் ஒர்க் நீதானே நாளைக்கு வெளியே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்து அதே தேவை வரிசையாக கிட் படம் கொடுத்துருக்கோம் திரும்பவும் படத்தோடு வரலாம் இந்த படத்தை எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து யூஸ்வலாக சொல்லணும்னு நினச்சிருக்காங்க பிடிவி லவ் ஸ்டோரியில் வந்து ஒரு மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது ரெண்டு சைடும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈக்குவலாக ஃபீமேல் பாயிண்ட் கேர்ளோட பையன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்ட்ராங்காக இருக்கும் யாராவது சாங்ஸை கொஞ்சம் குத்து கேட்டதுங்கிற கூட உங்களுக்கு புரிஞ்சுருப்பாங்க
வந்து ராமன் வந்து மிட் ஸ்டோரியில் வந்து ரேஷ்மா அவங்க ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோரி வைஸ் ஸோ சப்போர்ட் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக கேட்டுக்கிறேன்.